பாதாமில் யூஸ்வலாக பாதாம் அல்வா, பாதாங்கீர், பாதாம் கேக்கு அதான் பண்ணி பார்த்துருக்கோம். இந்த சூப்பு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பாதாம் சூப்பா? பாதாம் சூப்பு. அதுக்கு வந்து வேணுங்கிறப்பட பாதாம் வெந்நீரில் ஊற வச்சு ஆஸ் யூஷுவல் தோலை உரிச்சிட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இந்த பாதாம் விழுது ஒரு கால் கப்பு, கூட இருந்தாலும் பரவாயில்ல, வாசனையாக தான் இருக்கும். அப்புறம் ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயத்தை நறுக்கி கொஞ்சம் ஒன்று ரெண்டாக அது மாதிரி சதைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் ஏலக்காய், கிராம்பு, பட்டை, சோம்பு இருந்தால் போடலாம். பிரிஞ்சி இல்லை எங்காட்டில், அது இல்லாதனால நான் போடலை, நான்லாம் இருக்கிறத வச்சு தான் பண்ணுவேன். அப்புறம் உருளைக்கிழங்கு ஒன்று உரித்து வேக வச்சு உரித்து அதை நை மேஷ் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் வெண்ணெய், அப்புறம் பால் ஒரு கால் கப்போ அரை கப்போ கூட இருந்தாலும் பரவாயில்ல பால். அப்புறம் இப்போ வந்து எப்படி பண்ணணும்னு பார்க்கலாமா? அப்புறம் இதுக்கு வந்து மேலே போடுறதுக்கு மிளகுத்தூள். ஓ, மிளகுத்தூள்லாம் வேறு உண்டா? சூப்புனா மிளகுத்தூள் வேண்டாமா? மிளகுத்தூள், இந்த மிளகுத்தூள் அப்பப்போ எல்லாத்துக்குமே தான் வேண்டியிருக்கு, அது ஒன்றும் கெட்டும் போகாது. அதனால் என்ன பண்ணுங்கோ, ட்ரையாக வந்து ஒரு இருப்பசட்டியில் மிளகா போட்டு படப்பட படாங்கும். அப்போ எடுத்துகிட்டு பொடி பண்ணி வச்சா நல்லா பொடியாகும். அதை எப்போ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ரசத்துக்கு ஒரு எதுக்கு வேணால் மிளகுத்தூள் போட்டுக்கலாம், சேல் எடுக்கலாம். அதனால் அது மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். பண்ணலைன்னா அப்போதைக்கு ரெண்டு மிளகா வச்சு பொடிச்சு ஒன்று ரெண்டாக பொடிச்சு என்ன பண்ணணும்? இப்போ இதை கடாயை போட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் வெண்ணெய். அதாவது இதெல்லாம் வந்து ரிச்சு தான், அதனால் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட வெண்ணெய் வேணும் அப்படின்னா கூடையும் போட்டுக்கலாம். நாங்கள்லாம் வயசானவா, நீங்கள் சின்ன குழந்தைகள் அந்த வெண்ணெய், இது வெண்ணெய் வந்து நல்லா உருகணும் அவ்வளோதான். நெய்யாலாம் ஆக வரைக்கும் வேண்டாம். இந்த பாருங்க, இது மாதிரி உருகணும் வெண்ணெய் உருகின்னு அவ்வளோதான். அப்புறம் இந்த உருகினோடனே இந்த ஏலக்காய், பட்டை, ஒரு பட்டை, ரெண்டு ஏலக்காய், ஒரு ஏலக்காய் ரெண்டு மூணு கிராம்பு இதை போட்டு அதை இதை வறுத்துக்கணும். இந்த கிராம்பு வறுத்த டப் டப்புங்க, அதனால் கொஞ்சம் தள்ளி நின்றுலே பண்ணுங்க. வெடிக்கலாம், வெடிக்கலையே, வெடிக்காமல் இருக்குது. சில இப்போ ஈரம், அதனால் வெடிக்கலையோ, அந்த வெடித்தா ப்ரிகாஷன் அது. அதுக்கப்புறம் இந்த அதில் இதை நசிச்சு வச்சு வெங்காயத்தை இது பண்ணி ஃப்ரை பண்ணிவிடுங்க. நினைக்க அது மிக்சியில் ஒரு சுக்கு ஓஹோ ரெண்டு கட்டெல்லாம் அழுத்த வச்சுருக்கேன். ஏன்னா வெறும் பெருசு பெருசாக இருந்தால் கடிக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இப்போ மிக்சியில் போட்டு அடிச்சிருக்கேன், வச்சிருக்கேன். இது என்ன பண்ணணும்? இது இந்த பாலை விடணும். வெங்காயத்தில் பால் சூப்புனா அது பால் தானே? சரி, அது போகணுன்னா டைல்யூட்டாக போகணும்னா கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். நான் இந்த பாதாம் அரைச்ச தண்ணியை ஒன்றும் பண்ணாமல் அதை எடுத்து வச்சுருக்கேன். இதை கொதிக்கணும், கொஞ்சம் லேசாக கொதிக்கணும். இது கொதிச்சோன்னு என்ன பண்ணணும்? கொதிச்ச உடனே இதை அதில் போடணும். இது வந்துடும், கொதிச்சு ரொம்பலாம் கொதிக்க வைக்க வேண்டாம், ஏன்னா அது திரிஞ்சிடும் இல்லையா. கொஞ்சம் கொதிக்க வச்ச உடனே இந்த பாதாம் விழுது, பாதாம் விழுது பண்ணியிருக்க. எப்பவும் போல அல்வாக்கெல்லாம் பண்ணுவோமே, அது மாதிரி ஊற வச்சு அரைச்சி வச்சுருக்கேன். ஆமாம், அது வந்து கலரும் ஏன்னா அப்படியே கட்டியாக போயிடும், அதனால் கொஞ்சம் சிம் பண்ணிட்டு கலருங்க. அப்புறம் அதோட இந்த மேஷ் பண்ணினேன் பொட்டேட்டோ, இதையும் கலக்கணுமா? ஆமாம், பின்ன கல ரொம்ப ரிச்சாக இருக்கும் போல இருக்கு, நல்லா இருக்கும். இது வந்து சூப் கன்சிஸ்டன்சிக்கு வேணும்னா தண்ணி விட்டுவாங்க, அவ்வளோதானே கீதா? அது கொஞ்சம் கொதிச்ச உடனே இறக்கி வச்சு மிளகுத்தூளும் உப்பு. பால்லாம் விட்டுருக்கு, உப்பு போட்டால் எதாவது ஆகிடாத? அதான் எல்லாம் மீதி இதெல்லாம் போட்டு அதை சரி பண்ணியாச்சு, சமப்படுத்தியாச்சு. உருளைக்கிழங்கு நான் போட்டு
முதல்ல தான் பாலை உடனே பார்த்துக்கணும் கலரி, இல்லைனா திரிஞ்சு போகலாம். போகணும்னு ஒன்றும் கட்டாயம் இல்லை. உங்களுக்கு என்ன கன்சிஸ்டன்சி வேணுமோ விட்டுக்கலாம். எங்களுக்கு வந்து இது சரியாக இருக்கும் தோணாடுறது இல்லை. இன்னும் கொஞ்சம் போகணுன்னாலும் தண்ணி விட்டுக்கலாம். போறீங்க அவ்வளோதான். இது கொஞ்சம் கொதிக்கணும், காமிக்கணும். இது கொதித்த உடனே அதுக்கப்புறம் அது இந்த ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக தூண்டு ஒரு பிஞ்ச் ஆஃப் சுகர் ஓஹோ போட்டால் நல்லாயிருக்கும். நான் எல்லாத்துக்கும் போடுவேன். அவ்வளோதான். அணைச்சிடலாம். அணைச்சிட்டு இது இது மேலே மிளகுத்தூள், அது உங்கள் காரத்துக்கு தேர்த்த மாதிரி. நான் ஒரு கால் ஸ்பூன் போட்டிருக்கேன். இதையும் திருப்பி கலக்கணும். அது தானே கலக்கினா தானே சரியாக இருக்கும். சரி, அவ்வளோதானா? பேர் என்ன? பாதாம் சூப். பாதாம் சூப். கொத்தமல்லி வேணும்னா போட்டால் அது ஒரு வாசனை. சூப்புக்கெல்லாம் போட்டால் நல்லாயிருக்கும். சரி, அவ்வளோதான். இதான் பாதாம் சூப். பாதாம் சூப் பண்ணி பாருங்க, நல்லாயிருக்கும். குட்.